12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி சாப்டர் 6 உடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் நம்ம. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜின் அண்டு ஹியூமன் எவல்யூஷன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லெசனில் எப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி நடக்குது, என்னென்ன கட்டங்கள் அது நடக்குது, எப்படிலாம் நடக்குது, மெக்கானிசம், அதுக்கான தியரிகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இந்த லெசனில் நம்ம பார்த்துருப்போம். இதில் நம்ம இந்த எவல்யூஷன் நடந்ததுக்கான எவிடன்ஸாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹியூமனில் எப்படி எவல்யூஷன் நடந்திருக்கு, எப்படி வந்து பரிணாம வளர்ச்சி பெற்று மனிதன் வந்திருக்கிறான், சிம்பான்சிலேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிறது நமக்கு பேசிக்காக தெரியும். இதற்கு இடைப்பட்ட சிம்பான்சிக்கும் ஹியூமன் ஹோமோ சாப்பியன்ஸுக்கு நம்மளுடைய இடைப்பட்ட காலகட்டத்தில் என்னென்ன ஸ்பீஷீஸ் எவால்வ் ஆகி வந்திருக்கு, என்னென்ன ஸ்பீஷீஸாக எவால்வ் ஆகி நாம் வந்து ஹோமோ சாப்பியன்ஸாக வந்திருக்கிறோம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். முதல்ல இந்த மெமேலியன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மெமேலியன் டெவலப், பாலூட்டிகளின் வளர்ச்சி, பாலூட்டுகளின் பரிணாம வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மீசோசோயிக்கேராவுடைய கடைசி பக்கத்தில் ஆரம்பிக்குது. ஸோ மீசோசோயிக்கேராவில் பார்த்திங்கன்னா, அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் படி அது கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ். மீசோசோயிக்கேராவை என்னென்னு சொல்கிறாங்க, ரெப்டைல்களின் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெப்டைல்கள் அப்போ வந்து செழித்தோங்கி வளர்ந்துருந்தது, ரெப்டைல் தான் நிறையா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவோ அதோடைய கடைசி காலகட்டத்தில், மீசோசோயிக்கோருடைய கடைசி கால தருவாயில் பெரிய பேரிடர்கள்லாம் வந்து நிறைய விதமான ரெப்டைல்ஸ் இறந்து போயிடுச்சு. மேக்ஸிமம் 100%ல் 60% இறந்து போய் 40 தான் மிஞ்சி போய் இருந்துச்சு ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த பாலூட்டி இனமானது எவால்வ் ஆகி வருது. ஸோ அப்போ பாலூட்டி இனமாவது எப்போ எவால்வ் ஆகி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 210 மில்லியன் இயர்ஸு முன்னாடி இந்த பாலூட்டி இனம் எவால்வ் ஆகி வருது. அதில் ஹோமனைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹோமனைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலூட்டி வகை அப்படிங்கிறது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆஃப்ரிக்கா, ஏசியா, அந்த ஆப்ரிக்கா ஏசிய கண்டங்களில் ஹோமனைட்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகிருக்கு. ஹோமனைட்ஸ்னால் இல்லை, நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்களின் மூதாதையர் தான் ஹோமனைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து டெவலப் ஆகியிருக்கு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டெவலப் ஆகிருக்கோம், பிற உயிரினத்தை விட ரொம்ப சுப்பீரியர் குவாலிட்டி ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பல வகையான உயிரினங்கள் இருக்குது. ஸோ மற்ற உயிரினங்களோட சிறந்து விளங்கக்கூடிய, சிறந்த அறிவாற்றலை பெற்ற ஒரு நல்ல ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி உள்ள ஒரு உயிரினமாக திகழ்கிறது இந்த ஹோமோனைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹோமோனைட்ஸில் இருந்து தான் இதெல்லாம் டெவலப் ஆகுது. இதெல்லாம் ஹோமோனைட்ஸ் தான். ஸோ ஹியூமன் லைக் ஸ்பீஷியஸ் எவால்வ்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த ஹோமோனைட்ஸ் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஆன்செஸ்டர் இருக்காங்க, எந்த உயிரினம் ஆன்செஸ்டராக இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிற நமக்கு ஆன்செஸ்டர் காமன் ஆன்செஸ்டர் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப்பான்சி இல்லை கொரில்லா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதிலருந்து தான் நம்ம எவால்வ் ஆகி வந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதிலருந்து என்னென்ன ஸ்பீஷியஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ட்ரையோப்திக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரையோப்திக்கஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிப்பான்சி மாதிரியே இருக்கு. முடி உடம்பு முழுக்க முடி, சரியா, உடம்பு முழுக்க முடி. அது என்ன, சிப்பான்சி மாதிரியே குனிஞ்ச மேனிக்கையாக இருக்குது. அது மான் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி பல ஆண்டுகளாக அது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதோடய தோற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொரிலா மாதிரி, கொரிலானால் சுத்தமாக அதோடய ஸ்ட்ரக்சர் இல்லை, கொஞ்சம் கொரிலா மாதிரி இருக்குது. அதே மாதிரி சிப்பான்சி மாதிரி அது இருக்குது. அப்போ என்ன சொல்கிறான்னா, கொரிலாலேருந்து மாறுபட்டு இருக்குது, சிப்பான்சிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு அந்த வடிவில் என்ன ஒரு மனித வடிவில் அது மாறப்போகுது. ஸோ அதை தான் நம்ம அந்த இடைப்பட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய உயிரினத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ட்ரையோப்திக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரையோப்திக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ட்ரையோப்திக்கஸ் அப்புறம் என்னவா எவால்வ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம்பித்திக்கஸ் அண்டு சிவாப்திக்கஸ். ஸோ ராம்பித்திக்கஸ் அண்டு சிவாப்பித்திக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரையோப்பித்திக்கஸ், ஸோ சிப்பான்ஸ்லேருந்து ட்ரையோப்பித்திக்கஸ் வந்திருக்கு, ட்ரையோப்பித்திக்கஸ்லேருந்து ராம்பித்திக்கஸும் சிவாப்தித்திக்கஸும் வந்திருக்கு. இது என்னவா மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ரலோபித்திக்கஸ் அப்படின்னு மாறியிருக்கு. ஸோ இது பாருங்கள், அஸ்ட்ரலோபோதிக்கஸ், ஒரு அஸ்ட்ரலோபிதிக்கஸ், அஸ்ட்ரலோபிதிக்கஸ். இது 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராம்பித்திக்கஸாக இருக்குது,
அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராம்பித்திக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மருகி என்னவாக மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசலோபித்திக்கஸாக மாறியிருக்கு. அதுவும் 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே இல்லையா. ஏறத்தாழ இந்த ராம்பித்திக்கஸ் அசலோபித்திக்கஸாக மாறுறதுக்கு என்ன நீங்கள் அந்த 14லேருந்து 5 கழிச்சு வேண்டியதுதான், 9 மில்லியன் ஆண்டுகள் ஆகியிருக்கு இல்லையா. ஸோ இது எங்கே அதிகமாக அது இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆப்ரிக்கன் ஏரியாவில் நிறையா இந்த மாதிரியான உயிரினங்கள், இந்த மாதிரியான மனித வடிவிலான உயிரினங்கள் இருந்திருக்கு. அதுக்கான சான்றுகள் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறாங்க, ஆஸ்திரேலியன் ஏப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியன் ஏப் அந்த பகுதியில் இருந்தாலும் ஆஸ்திரேலியன் ஏப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு கேரக்டர்லாம் நமக்கு விவரிக்கிறாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. இதுக்கு நீங்கள் வந்து அந்த புத்தகத்தில் நமக்கு படம் கொடுத்துருப்பாங்க, மனித பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சிப்பான்சிலேருந்து மனிதனாக வந்த ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சரை நீங்கள் இப்போ கையில் வச்சுக்கிட்டு பாருங்கள். ஸோ அதில் வந்து அசலோபித்திக்கஸ் பிக்சரை பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதோடைய உயரம் எப்படி இருக்குது பாருங்கள், 1.5 மீட்டர் டால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 150 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இருந்திருக்கு அப்படின்றாங்க. பைபெடல் அது வந்து என்ன குரங்கு பார்க்கலாம் நீங்கள், கைகள் கால்கள் இருக்கும் அது அப்படி தான் போகும் இல்லையா. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பைபெடல் பண்ணியிருக்கு. பைபெடல்னால் என்ன, கால்களை மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கு லோக்கோமோஷனுக்கு, நடக்கிறதுக்கு. இல்லை குரங்குகள் பொதுவாக என்ன கைகளையும் கால்களையுமே யூஸ் பண்ணும். ஆனால் இங்கே கொஞ்சம் சற்று மாறுதலாக என்ன உயரமும் அதிகரிச்சிருக்கு. அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் தன்னோட கான்களை நடக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கு இல்லையா. அதே மாதிரி ஓம்னிவோரஸ், இது வந்து புலால் உணவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த சைவம் அசைவம் இரண்டு விதமான உணவுகளையும் அது சாப்பிடுது. லோ ஃபோர்ஹெட், இந்த ஃபோர்ஹெட் அப்படின்னு சொல்லுவோம் மூஞ்சி, முகம் சின்னதாக இருக்கும், தலை அப்படி பெருசாக இருக்கும். ஸோ முகம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ப்ரோ ரிட்ஜஸ் ஓவர் ஐஸ், இது இருக்கு ப்ரோ ரிட்ஜஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி தூக்கிட்டு வந்திருக்கும், அதான் ப்ரோ ரிட்ஜஸ் ஓவர் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொட்ரூடிங் ஃபேஸ், ஃபேஸ் இப்படி வெளியே வந்துடும், சின்னதாக இருந்தாலும் ஃபேஸே இப்படி வெளியே வந்திருக்கும், அது ப்ரொட்ரூடிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லாக் ஆஃப் சின், சின் அப்படிங்கிறது இருக்காது, சின்னு கிடையாது, ஒட்டி போனமாக இருக்கும். அடுத்தது லோ பிரெயின் கெப்பாசிட்டி, பிரெயின் வந்து பார்க்குறீங்க இல்லையா, மண்டை ஓடுன்னு சொல்லுவோம், ஸ்கல்லு இல்லையா, அது பிரெயின் வந்து உடைய பிரெயினோடைய கெப்பாசிட்டி கம்மியான, ஸ்கல்லு கம்மியாக தான் இருக்கும். உள்ளே கொஞ்சம் பிரெயின், அதாவது 350 to 450 cc அளவில் கியூபிக் கெப்பாசிட்டி உள்ள பிரெயின் தான் இருக்கும். ஸோ பிரெயினோட டெவலப்மெண்ட் அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது இல்லையா. ரைட், அது மனிதனுக்கு எப்படி பல் இருக்கோ அதே மாதிரி ஹியூமன் லைக் டென்டிஷன் இருக்கும். லூம்பார் கர்வ், லூம்பார் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூம்பார் வெர்டெப்ரே அப்படின்னு சொல்லுவோம், தொராசிக் லூம்பார் சேக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தொராசிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வெர்டெப்ரேவை லூம்பார் சொல்லுவோம். அந்த இடத்துல சின்னதாக ஒரு கர்வ் இருக்கும் வெர்டெப்ரல் காலத்தில். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரலோபித்திக்கஸுடைய ஒரு ஐடென்டிஃபையிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரியா. இந்த ஆஸ்ட்ரலோபித்திக்கஸ் அதுக்கப்புறம் 3 மில்லியன் ஆண்டுகள் கழித்து என்னவாக மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ ஹபிலிஸாக மாறியிருக்கு. ஸோ ஆஸ்ட்ரலோபித்திக்கஸ் ஆஃப்டர் 3 மில்லியன் இயர்ஸ் இட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஹோமோ ஹபிலிஸ். ஹோமோ ஹபிலிஸ் அப்போ பாருங்கள், இப்போ காலகட்டத்திலேருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னார் என்ன இருந்திருக்கு, ஹோமோ ஹபிலிஸ் வாழ்ந்துருக்கிறதா சொல்கிறாங்க. ரைட், இப்போ நான் 3 மில்லியன் சொல்லியிருப்போம் அதிலிருந்து சரியா, அசோலோபித்திக்கஸ் ஹோமோ ஹபிலிஸாக மாறுறதுக்கு 3 மில்லியன் ஆண்டுகள் எடுத்துருக்குது இல்லையா. ஸோ அப்போ நம்ம அப்படிந்து வரோம், இப்படிந்து பார்க்கும்போது 2 மில்லியன் ஆண்டுகள் என்ன இந்த ஹோமோ ஹபிலிஸ் வளர்ந்துருக்குதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, பிரெயின் கெப்பாசிட்டி கொஞ்சம் லார்ஜாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க, மொதல் 450 தான் இருந்தது இல்லையா, இப்போ எவ்வளோ இருக்குது, 650 to 800 cc கியூபிக் கெப்பாசிட்டி பிரெயின் கெப்பாசிட்டி இருக்குது. இவங்க ஹோமோ ஹபிலிஸ் எப்படி பட்டவங்க அப்படின்னா, அவங்க வந்து வெஜிடேரியன், வெஜிடேரியன்னா அவங்க வந்து என்ன சைவ உணவு மட்டுமே உணவுவாங்க இல்லையா, பிளான்ட்ஸு இந்த மாதிரி அதோடைய ஃப்ரூட்டு இந்த மாதிரி ஃபுட்டு மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பைபெடல், அவங்க கால்களை மட்டுமே நடக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த டூல்ஸ் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டூல்ஸ் ஆயுதங்கள்லாம் பின்பற்றியிருக்கிறாங்க, ஆயுதங்கள் செய்திருக்கிறாங்க. எப்படி செய்திருக்கிறாங்க, கல்களுடைய உடைந்த பகுதி கூர்மையான பகுதியை ஆயுதங்களாக செய்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேள்வியே கேட்பாங்க, வெஜிடேரியனாக இருந்தது யார், சிப்டு ஸ்டோன்ஸை டூல்ஸாக பயன்படுத்துறது யார் அப்படின்லாம் கேட்பாங்க சரியா. அடுத்தது ஹோமோ எரெக்டஸ். ஸோ அடுத்தது இந்த 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு கழிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.7 மில்லியன் இயர்ஸ் எகோ வி கேன் ஹோமோ ஹபிலிஸ் ஆர் கன்வெர்ட்டட் இன்டு ஹோமோ எரெக்டஸ். இந்த ஹோமோ எரெக்டஸ் எப்படிப்பட்டது இருக்குது பாருங்கள், அது நம்ம ஹியூமன் மாதிரியே கொஞ்சம் க்ளோஸராக இப்போ இருக்கக்கூடிய ஹியூமன் மாதிரி கொஞ்சம் அப்பியரன்ஸ் வந்து போச்சு. ஸோ ஸ்கல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டாக இருக்குது ஸ்கல்லு.
அண்ட் தென் திக்கர் தென் மாடர்ன் மேன். நம்ம ஸ்கல் வந்து நம்ம கருகிறத விட ரொம்ப திக்காக இருக்குது, மண்டை ஓடு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயினோட கெப்பாசிட்டி ஒன்றும் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. 800 cc தான் எங்கள் ஹோம் அபிலிஸில் இருந்தது, இங்கே 900 cubic கெப்பாசிட்டி வருது. அண்ட் தென் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கறிகளை உண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹோம் அபிலிஸில் பார்த்தோம் ஏன்னா வெறும்னா வெஜிடேரியனாக இருந்தாங்க, இவங்க கறிகளை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஹோமோனிட் அப்படின்னு பார்த்தோம். எது ஓமோனிட்? அஸ்ட்ரலோபிக்கஸ். அது என்னென்னு பார்த்தோம் ஓம்னிவரஸ். ஓம்னிவரஸ்னால் என்னது? ரெண்டுமே சாப்பிடும் இல்லையா. ஹோம் அபிலிஸ் வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடுவார், ஹோம் எரெக்டஸ் நான்வெஜ் தான் அவர் சாப்பிட்றாரு. கறிகளை, ஃப்ளஷுகளை, அனிமலுடைய சதைகளை அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. அடுத்தது ஹோமோ எரெக்டஸ்டர் அண்ட் ஹோமோ எரெக்டஸ், இவங்க ரெண்டு கேட்டகரி ஆஃப் ஸ்பீஷியஸ் ஃப்ரம் நம்ம ஹோமோ எரெக்டஸ். அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா விட்டு நடந்து ரொம்ப தூரம் பயணிக்கிறாங்க, ரொம்ப தூரம் நடக்கிறாங்க. அதுதான் தே வேர் ஃபஸ்ட் லீவ் ஃப்ரம் த ஆப்பிரிக்கா. எப்படின்னா ஒன்லி பை மீன்ஸ் ஆஃப் வாக்கிங் ரொம்ப தூரம் பயணிக்கிறாங்க. அடுத்தது என்னமா சேஞ்ச் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாண்டர்தல் மேனாக அவங்க பரிணாம வளர்ச்சி பெறுறாங்க. ஸோ இந்த நியாண்டர்தல் மேன் எப்படி வாழ்ந்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,000 ஆண்டுகளுக்கு முன்னர் அதிலிருந்து 100,000 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போலேருந்து நீங்கள் பேக்கில் போனால் 34,000 சரியா, அதுலேருந்து அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா 100,000 அப்படின்றதுக்கு. ஸோ ஒன்லேருந்து 34,000 வரும், அப்படி நீங்கள் 34, 35, 50 அப்படின்னு போனீங்கன்னா 1,00,000 வரும். ஸோ இந்த 34லேருந்து 1,00,000 இயர்ஸ் வரைக்கும், 34லேருந்து 1,00,000 இயர்ஸ் வரைக்கும் யார் இந்த நியாண்டர்தல் மேன் வாழ்ந்துட்டுருக்காங்க, வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இவங்க எங்கே இருந்தாங்க? ஜெர்மனியில் நியாண்டர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலி பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த பள்ளத்தாக்கில் இவங்க ஆரிஜினேட் ஆனதுனால, இவங்க உருவானதுனால இவங்களை என்னன்னு சொல்கிறாங்க? நியாண்டர்தல் மேன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? காரணம் கேட்பாங்க, ஏன் நியாண்டர்தல் மேன் சொல்கிறேன்னு. ஏன் நியாண்டர்தல் மேன் சொல்கிறேன்னா அவங்க ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நியாண்டர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கில் இவங்க ஆரிஜினேட் ஆனாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 35,000 ஆண்டுகள்லேருந்து 100,000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி ரொம்பவே டெவலப் ஆகிடுச்சு. 1400 cc இருக்குது கியூபிக் கெப்பாசிட்டி இருக்குது சரியா. அவங்களோட ஸ்ட்ரக்சர்லாம் இப்போ சொல்கிறாங்க பார், செமி அரைக். செமி அரைக்னா என்னது? குரங்கள் குனிஞ்சு உட்காந்துருக்கும் இல்லையா. இவங்க கொஞ்சம் நிமிடுறாங்க, சுத்தமான ஸ்டேட் ஆகலை. இப்போ நம்ம இருக்கிற மாதிரி சுத்தமாக ஸ்டேட் ஆகலை, கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க? நிமிடுறாங்க. அதுதான் செமி எரெக்ட் போஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அடுத்தது ஃப்ளாட் கிரேனியம். ஸோ அவங்களுடைய கிரேனியல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், மண்டை ஓடு அப்படின்னு சொல்லுவோம், அது ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்லோப்பிங் ஃபோர்ஹெட். இந்த ஃபோர்ஹெட் எப்படி இருக்கு பாருங்கள், இப்படி ஸ்லோப்பாக இருக்குது, ஸ்லோப்பிங் ஃபோர்ஹெட்டாக இருக்குது. அடுத்தது தின் லார்ஜ் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இந்த கண்ணு இந்த ஓட்டைகள் இருக்கும், மூக்கு தூரம் கண்ணுக்கான தூரம்லாம் இருக்கு பாரு, அது ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்பிட்ஸ் எப்படி இருக்கா? ரொம்ப தின்னு அது பெருசாக இருக்குது, அந்த ஆர்பிட்ஸே பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஹெவி ப்ரோ ரிஜஸ், இந்த ப்ரோ ஐ ப்ரோன்னு சொல்லுவோம்ல, அந்த ப்ரோ வரிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொட்ரூடிங் ஜாஸ், ஸோ ஸ்லோப்பாக இருக்குது முகம். அப்போ வாய் அப்படிங்கிறது முன்பக்கம் வந்துருக்கு, அதான் ப்ரொட்ரூடிங் ஜாஸ் அப்படின்றான். அவங்களுக்கு நோ சின் சின்னு கிடையாது. அண்டு யூஸ் அனிமல் ஹைட்ஸ், அவங்க அனிமலுடைய ஆடைகளாக உடுத்தியிருக்கிறாங்க, அனிமலுடைய தோள்களை ஆடைகளாக உடுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் யார் யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்கள புதைக்க கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபயர், இவங்க தான் முத நியாண்டர்தல் மேன் தான் முத முத ஃபயர் கண்டுபிடிக்கிறாங்க, ஃபயரை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இவங்களுக்கு விவசாயம் பண்ணவோ டொமஸ்டிக் அனிமலை வளர்க்கவோ அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியல சரியா. அடுத்தது குரோமேகனான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரோமேகனான் அப்படிங்கிறவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா, அவங்களாம் பேசக்கூடிய மனிதர்கள். குரோமேகனான் அப்படிங்கிறவங்க பேசக்கூடிய மனிதர்கள், எங்கே இருக்கிறாங்க அவங்க? குரோமேகனான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாறை நிறைந்த பகுதிகள் சரியா. அங்கே வாழ்ந்ததுக்கான அடையாளமாக என்ன இருக்குன்னா அவங்க வரைஞ்சி வச்ச பெயிண்டிங்ஸ். ஸோ இவங்க தான் முத முதல் பேசக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. ஃப்ரான்ஸில் இருக்குது இந்த குரோமேகனான். ஸோ யூரோப்பியன்ஸ்லாம் அதிலருந்து தான் எவால்வ் ஆனதாக சொல்கிறாங்க. குரோமேகனான்லேருந்து தான் யார் யூரோப்பியன்ஸ் எவால்வ் ஆனதாக சொல்கிறாங்க. இது கூட க்வெஸ்சனாக கேட்பாங்க, யூரோப்பியன்ஸ் யார்கிட்ட இருந்து எவால்வ் ஆனாங்கன்னு. குரோமேகனான் அப்படிங்கிற பகுதியிலேருந்து யூரோப்பியன்ஸ் எவால்வ் ஆனாங்க. ஃப்ரான்ஸில் இருக்குது அந்த பகுதி. அவங்க எல்லா சுற்றுச்சூழலுக்கும், தட் மீன்ஸ் கிளைமேட், பலவிதமான கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகியிருக்காங்க. கிளைமேட்னா நம்ம அங்கே பார்த்து குளிர் பிரதேசங்கள், அந்த குளிர் பிரதேசங்களுக்கு அவங்களுக்கு அந்த தகவமைப்பு முறை அமைந்திருக்குது அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேவ் பெயிண்டிங்ஸ்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க, ஃபிகர்ஸ் வரைஞ்சிருக்கிறாங்க, உருவங்கள் நிறையா வரைஞ்சிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரையில், வாலில், சுவரில்,
எல்லா இடத்துலையுமே இந்த உருவங்கள் அவங்க அந்த காலகட்டத்தில் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத பெயிண்டிங்ஸாக போட்டிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சரியா? ஸோ நீங்கள் இதை மனசில் வச்சுக்கணும். குரோமேகனான் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ராக்கி ரீஜன். அந்த இடத்துல இந்த மாதிரியான மனிதர்கள்லாம் வாழ்ந்துருக்கிறத, பேசக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்துருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நியாண்டர்தல் மேன்லேருந்து தான் ஹோமோசாப்பியன்ஸ், மாடர்ன் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனித இனமானது எவால்வ் ஆகி வந்திருக்கு. நியாண்டர்தல் மேன் தான் எவால்வ் ஆகி என்னவாக வந்திருக்கிறான், ஹோமோசாப்பியன்ஸாக வந்திருக்கிறான், சரியா? இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா ரீஜனில் நடந்திருக்கு. ஸோ 25,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இது நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து ஆப்ரிக்காவிலேருந்து பல்வேறு காண்டினென்ட்டுக்கு அந்த ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனிதன் பல காண்டினென்ட்டுக்கு போகிறான். அங்கே போயிட்டு டிஸ்டிங்க்ட் ரேஸாக மாறான். என்ன பிற அமெரிக்காவில் கருப்பு இனம் வெள்ளை இனம்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போயிட்டு அந்த இடத்துக்கு என்ன தகுந்த கிளைமேட் இருக்கும், இப்போ ஆப்ரிக்கான்னு சொன்னால் கருப்பாக இருக்கனால அந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான உடல் அமைப்பு கலரு இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த தனித்தனி ரேஸ் அவன் டெவலப் ஆகிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இருக்கிறதுலே ஹோமோ சாப்பியன்ஸுக்கு தான் மூளையோட அளவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 1600 சிசி வரை, கியூபிக் கெப்பாசிட்டி வரை இருக்குது. இவங்க ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாரை விட கொஞ்சம் சுப்பீரியராக இருக்கிறாங்க. எப்படி எல்லாரை விட சுப்பீரியராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும்னா, அவங்களுக்கு விவசாயம் பண்ண தெரியுது, எப்படி ஒரு அனிமலை பழக்கி வைக்கிறது, எப்படி ஒரு அனிமலை பழக்கம் செய்து நம்ம கூட நம்மளுடைய தேவைகளாக வச்சுருக்குது, டொமஸ்டிக்காக ஒரு அனிமலை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற விஷயம்லாம் யார் ஹோமோசாப்பியன்ஸுக்கு நல்லாவே தெரியுது, நல்லாவே எவால்வ் ஆகி வராங்க, சரியா? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ஒரு ஹியூமனுடைய எவல்யூஷன், ஒரு ஹியூமன் எப்படி எவால்வ் ஆகி வரான், சிப்பான்ஸ்லேருந்து எப்படி எவால்வ் ஆகி வரான் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மேமல்ஸ் எவால்வ் ஆனது 210 மில்லியன் இயர்ஸ் கோ அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஹியூமன் லைக் ஆர்கானிசம் ஆர் ஹியூமன் லைக் ஸ்பீஷியஸ் தட் இஸ் ஹோமனிட் தட் ஆர் எவால்வ்டு ஃப்ரம் ஏஷியா அண்டு ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த கேட்டகரி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதை நம்ம இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், ஏன்னா இது ஒரு முக்கியமான ஃபைமாக இருக்குது. இதை வந்து அந்த ஆர்டர் படி நீங்கள் எழுதுனா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏரோ மார்க் போட்டு எழுதியிருக்கும் பாரு, ட்ரையோத்திக்கஸ், ராம்போத்திக்கஸ் ஆர் சிவாபித்திக்கஸ், அஸ்டலோபத்திக்கஸ் அண்ட் ஹோமோபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தல் மேன் அண்ட் லாஸ்ட்லி ஹோமோசாப்பியன்ஸ். ஸோ ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், ஹவு த ஹியூமன் எவல்யூஷன் ஹேப்பன்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டானாக்கா, நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு அதோடய கேரக்டர் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் தனியாக கொடுத்துருக்குறோம். அதோடைய கேரக்டர் நீங்கள் இதை விட ஒன்றும் ஷார்ட்டாகவும் நீங்கள் எழுதலாம், எழுதி ஃபுல் மார்க் நீங்கள் வாங்கலாம். இதுலேருந்து 1 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் அப்படின்னு எது வேணாலும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சம்மரியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.